நம்பர் ஒன், எவ்வளோ அழகான கிரகம் இந்த பூமி. என்னதான் பல அதிசயங்களும் அற்புதங்களும் இருந்தாலுமே கூட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த கிரகத்திலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி நாம வாழக்கூடிய இந்த பூமியில இருக்குது. அதாவது இந்த பூமியில மட்டும்தான் நெருப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்றாங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த கிரகத்திலையுமே நெருப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் கிடையாதாம். நம்பர் டூ, ஆஸ்திரேலியா. இந்த நாட்டில் மொத்தமா எத்தனை கடற்கரைகள் இருக்குதுன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஆஸ்திரேலியா மட்டுமே குறைஞ்சது 10,685 கடற்கரைகள் இருக்குதா. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரைகள் எல்லாமே மக்கள் போய் பார்க்கக்கூடிய கடற்கரைகள் தான். இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த கடல்கள் எல்லாத்தையுமே ஒரு நபர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருனா ஒரு நாளைக்கு ஒரு கடல் பார்க்க ஆரம்பிச்சாலும் அவருக்கு குறைஞ்சது 29 வருஷம் ஆகுமா. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் த்ரீ, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்ரீலங்காவை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கான ஃபேக்ட்ஸ் தான் இது. பொதுவா ஆமான்னு சொல்றதுக்கு தலையே மேலும் கீழமா ஆசைப்போம், இதுவே இல்லைன்றதுக்கு பக்கவாட்டில் ஆசைப்போம். இதுவே நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா இதுக்கு தலை மஞ்சள் பச்சை ஆரஞ்சு சிவப்பு இந்த மாதிரியான கலரும் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். பட் இதனோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் 100 மேக்ஸிமம் 500 வரைக்கும் இருக்கும். ஆனா முகேஷ் அம்பானியோட வீடு இருக்குல்ல, இந்த வீட்டோட கரண்ட் பில் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீட்டோட ஒரு மாத கரண்ட் பில்லே 70 லட்சமாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கொரோனா பீரியட்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே வீட்டுல சும்மா வேலை இல்லாம தான் இருந்திருப்போம். ஆனா முகேஷ் அம்பானி அந்த ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா 90 கோடி வரைக்கும் சம்பாதிச்சாராம். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 7, நாம இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் போனோம்னா கண்டிப்பா ஷாப்பிங் செய்யறதுக்காக இந்த ஒரு வண்டியை நம்ம கையில கொடுத்துருவாங்க. நம்ம பொருள் வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பா இந்த ஒரு வண்டியை நம்ம எடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு மக்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டது. நம்பர் 8, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பா ஹல்க் மேன பிடிக்கும். ஹல்க் மேன் எந்த கலர்ல இருக்காருன்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே கண்ண மூடிட்டு சொல்வோம் ஹல்க் மேன் கிரீன் கலர்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலுமே ஹல்க் மேனுக்கு கலரை சூஸ் பண்ணும் போது சாம்பல் நிறத்தை தான் சூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த கிரீன் கலரையே கொண்டு வந்தாங்க. நம்பர் 9, இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய நீர் ஊற்ற பார்க்கும் போது கண்டிப்பா உங்கள நிறைய பேர் நெருப்பு குழம்பு தான் வந்து ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. பட் உண்மையை சொல்ல போனா இது ஒரு நீர் ஊற்று தான். இந்த ஒரு நீர் ஊற்று இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சூரியனோட ஒளி தான்.
அவ்வளவும் கியூட்டாவும் அழகா இருக்கிறாங்கன்னு அர்த்தமாம். சோ இதனாலதான் ஜப்பான்ல நல்லா இருக்கக்கூடிய டீத்தை கூட இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. நம்பர் 11. இப்ப நீங்க ஸ்பெயின்ல பாத்துருக்கக்கூடிய இவரோட லவ் வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவரோட மனைவியை பாக்குறதுக்காக ஸ்வீடிஷ்க்கு போகலான்னு பார்த்தா இவர்கிட்ட பிளைட் டிக்கெட்டுக்கு காசு கூட கிடையாது. இதனால இவர் என்ன பண்ணாருன்னா எப்படியாவது தன்னோட மனைவியை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட இருக்கக்கூடிய சைக்கிளை எடுத்துட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 1978 இந்தியாவில இருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஸ்வீடிஷ் நாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இவர் சைக்கிளை கிளம்ப ஆரம்பிச்சு சரியா 8 நாடுகளை கடந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருடைய மனைவியை போய் பார்த்திருக்காரு. அப்ப அவர் மனைவியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்ட்ரெஸ்டிங்ல சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 12. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கடற்கரைக்கு போறீங்க, அந்த ஒரு கடலை பார்க்கும்போது அலைகள் எல்லாமே இந்த மாதிரி கட்டம் கட்டமா இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நிக்காம உடனே ஓட்ட முடியுங்க. நீங்க ஓடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஓட சொல்லிடுங்க. நான் இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கடல்ல இந்த மாதிரி சதுரமான அலைகள் உருவாகிச்சுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அங்க சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தமா. சோ கண்டிப்பா இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப்ல எப்பயாச்சும் யூஸ் ஆகும். நம்பர் 13. பொதுவா தீவுனாலே கடலுக்கு நடுவுல நிலையான ஒரு இடத்துல இருந்ததா கேள்விப்பட்டிருக்கும். ஆனா ஆஸ்திரேலியாவில எல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்குது. இந்த ஒரு ஏரியில இருக்கக்கூடிய தீவு பாத்தீங்கன்னா மிதந்துட்டு தான் இருக்குமாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு தீவு ஒரே இடத்துல மிதந்துட்டு இருக்காதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டு தான் இருக்குமாம். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பாப்போம். நம்பர் 14. இந்த உலகத்துல விலை அதிகமா இருக்கக்கூடிய கார் எதுன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் தான் இந்த உலகத்திலே மிகவும் விலை அதிகமானதுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த காரை விட இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு கார் தான் இந்த உலகத்திலே மிகவும் விலை அதிகமா இருக்கக்கூடிய காரா இருக்குது. இந்த ஒரு காரோட விலை எவ்வளவுனா 121 crore அங்க. நம்பர் 15. நம்மளுடைய பிளட் என்ன ரெட் கலர்ல தான் இருக்குது, ஆனா நம்மளுடைய நரம்புகள் மட்டும் ஏன் கிரீன் இல்லைனா ப்ளூ கலர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இது போல நம்மளுடைய உடல்ல நரம்புகள் வித்தியாசமான கலர்ல தோன்றதுக்கான காரணம் என்னன்னா ப்ளூ அண்ட் கிரீன் நரம்புகள் பாத்தீங்கன்னா சிவப்பு நரம்புகளை விட சின்னதா தான் இருக்கும். ஆனா இந்த ப்ளூ கலரை கம்பேர் பண்ணும்போது சிவப்பு ஒளி மனிதனோட திசுக்களை ஊடுருவோம். சோ இதனாலதான் சிவப்பு நரம்புகள் நமக்கு கிரீன் இல்லைனா ப்ளூவா தெரியுது. நம்பர் 16. குர்குரேவை கண்டிப்பா நம்ம ஒரு முறையாவது வாங்கி சாப்பிட்டுருப்போம். இந்த ஒரு குர்குரேவை எரிச்சோம்னா கண்டிப்பா எரியும். இதை பார்த்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா குர்குரே பிளாஸ்டிக்ல செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாலுமே கூட இது போல டாக் நிறையவே வந்தது. ஆனா குர்குரே பிளாஸ்டிக்ல தயாரிக்கலன்னு சொல்லிட்டு குர்குரே அப்பவே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. என்னதான் குர்குரே பிளாஸ்டிக்ல செய்யலன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாலுமே கூட நிறைய மக்களுக்கு அது டவுட்டா தான் இருந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா குர்குரே பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதே கிடையாது. நம்பர் 17. சண்டே நல்ல லீவ்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த சண்டே லீவை எப்போ தெரிந்து விட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சண்டே நல்ல லீவ்ன்ற இந்த ஒரு விஷயத்தை 1843 இருந்து தான் தொடங்கப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ ரோஸ் எங்க அதிகமா விளைவிக்கப்படுதுன்னா அது நம்மளுடைய இந்திய நாட்டுல தானா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க ப்ளூ ரோஸ பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க. இது போல பல ஃபேக்ஸ் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.